Hi student, we are going to see the Unit 5 Helen Keller. It was the summer of 1880. A healthy baby girl was born in a small town in Alabama. Her parents loved her dearly and named her Helen Keller. But one day, the baby became ill and day after day, her fever stayed high. Everyone in the family tried to help her to get better, but all they could say was, "There is nothing more we can do. The baby may not live." Helen lived, but she was not the same after her illness. Something is very wrong, her mother said. At last, they found out what was wrong. The child could not see or hear. அது சம்மர் காலத்தில் வந்து 1880 வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபி கேர்ள் வந்து பிறக்கிறான். எந்த டவுனுன்னா அலபாமான்ற ஒரு ஊரில் பிறக்கிறான். அவளுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்பாகவும் அந்த குழந்தை மேலே பாசமாகவும் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு பேர் வந்து ஹெலன் கெல்லர் அப்படின்னு வைக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப சீரியஸாகவே போகுது. அவளுடைய ஃபீவர் வந்து குறையவே இல்லை, அதிகமாகவே இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே, ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அவ சுத்தமாக காப்பாற்ற முடியாத அளவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. எல்லோரும் என்ன கை விரிச்சிட்டு போயிடுறாங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஆனாலும் ஹெலன் வந்து உயிரோட தான் இருந்தாள். ஆனால் இப்போ பழையபடி உயிரோடு இருந்து உடம்பு தேறி வந்துட்டான். ஆனாலும் அவள் பழைய மாதிரி இல்லை, அவகிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மா கண்டுபிடிச்சாங்க, அந்த குழந்தையால் பார்க்க முடியல கேட்க முடியலன்னு சொல்லிட்டு. த பேபி க்ரூ இன்டூ ஏ லிட்டில் கேர்ள். ஹர் பேரண்ட்ஸ் ஃபெல்ட் சாரி ஃபார் ஹர். ஹெலன் ஆஃபன் கிரைட் அண்ட் ஹெல்ட் ஆன் டு ஹர் மதர். கிவ் த புவர் சைல்ட் வாட் ஷி வாண்ட்ஸ், ஹர் ஃபாதர் வுட் சே. ஹெலன் வந்து ஒரு லிட்டில் கேர்ளாக வளர்ந்துட்டான். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவளை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க. ஹெலன் வந்து அடிக்கடி அழுதுகிட்டே இருப்பான், அவங்க அம்மா கிட்டேயே இருப்பான், அவங்க அம்மா விட்டு விலக மாட்டான். அந்த குழந்தை வந்து எதை கேட்டாலும் கொடுத்துடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார். ஏன்னா பாவம், நம்ம குழந்தை எதை கேட்டாலும் கொடுத்துடு, அவளை அட வைக்காதன்னு அவங்க அப்பா சொல்லுவார். ஹெலனால் காதால் கேட்க முடியாட்டினாலும் கண்ணால் பார்க்க முடியாட்டினாலும் அவள் ஒரு பிரைட்டான லிட்டில் கேர்ளாக தான் இருந்தாள். ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஹெலனால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹெலனுடைய அம்மா வந்து அதை ஏற்றுக்கலை. ஹெலன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டானவ தான், ஆனால் அவளை எப்படி அணுகிறது தான் நமக்கு தெரியல. ஹவு கேன் வி ரீச் ஹர், ஷி இஸ் லாக்ட் அப் இன்சைட் ஹர் செல்ஃப். தன்னுக்குள்ளேயே தன்னுடைய திறமைகளை அவள் மறைச்சி வச்சுருக்கிறான். அவளை எப்படி வெளியில் கொண்டு வர்றது தான் தெரியலன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. Though Helen could not hear or see, she was a bright little girl. Some people thought Helen could not learn anything. Her mother did not agree. Helen is very smart, she said, and added, the problem is how can we reach her? She is locked up inside herself. Helen began to grow wild. She would not let anyone comb her hair. Her clothes were always dirty. She was often angry. Sometimes she even lay on the floor and kicked her feet. ஹெலன் வந்து ரொம்ப ஒரு முரட்டுத்தனமான குழந்தையாகவே வளர்றா. அவள் முடியை வந்து யாருமே தொடவிட மாட்டா, அவள் துணி துவைச்சி போட்டிருக்க மாட்டா, அவள் போட்டிருக்கிற துணி எல்லாமே அழுக்காகவே இருக்கும். அடிக்கடி கோவப்படுவா, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு எல்லாருமே ரொம்ப கோவப்படுவாள். தரையில் படுத்து காலை உதச்சி உதச்சி அழுதுகிட்டே இருப்பான், அடம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு பேரண்ட்ஸால் கட்டுப்படுத்தவே முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டீச்சர், இவளுக்கு வந்து ஒரு சரியான டீச்சரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடுறாங்க. அப்போ மிஸ் சுலிவன் அப்படின்ற ஒரு யங் டீச்சர் வந்து ஹெலனுக்கு சொல்லிக் கொடுக்க ஒத்துக்கிறாங்க. Her parents thought they should find a teacher for her. Miss Sullivan, a young teacher, agreed to help Helen to learn to see the world. Miss Sullivan gave Helen a doll, D-O-L-L, spells doll. She spelt the word with her fingers into Helen's hand. She made the letters with the special hand signs. ஹெலனுக்கு சொல்லிக் கொடுக்க மிஸ் சுலிவன் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு சுலிவன் வந்து ஹெலனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, டால், அந்த டாலுன்ற ஒரு பொம்மை எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா, தன்னுடைய விரலால் அவளுடைய உள்ளங்கையில் DOLL அப்படின்னு எழுதி டாலுன்னு கையில் டாலை கொடுத்து அவளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. டாலுன்ற ஸ்பெஷலான ஹேண்ட் சைன் மூலமாக அந்த லெட்டர்ஸ் அவள் உள்ளங்கையில் எழுதி அவளுக்கு வந்து சுலிவன் ஹெலனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹெலன் காப்பிட் ஹர் டீச்சர் அண்ட் ஸ்பெல்ட் D-O-L-L-2, but she did not understand what she was doing. Helen liked Miss Sullivan. She was strict but kind. She spelt a lot of words for Helen on her hand day and night to make Helen understand.
ஹெலன் வந்து அவங்க மிஸ் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே அவள் காப்பி பண்ணி DOLL அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா. ஆனால் அவளுக்கு நம்ம என்ன செய்கிறோன்றது புரியாமல் தான் அதை செஞ்சிட்ருந்தா. ஹெலன் வந்து மிஸ் சொலிவனை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஹெலனுக்கு ரொம்ப மிஸ் சொலிவனை பிடிச்சிருந்தது. ஏன்னா மிஸ் சொலிவன் ஸ்ட்ரிக்டாகவே இருந்தால் ஹெலன்கிட்ட ரொம்ப கைண்டாக அன்பாக நடந்துக்கிட்டாங்க. நிறைய வேர்ட்ஸ் வந்து ஹெலனுக்கு கையில் எழுதி 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 சொல்லி கொடுத்தாங்க. நைட்டு பகலுன்னு பார்க்காம எல்லா நேரமும் ஹெலனுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒன் டே ஹர் டீச்சர் மேட் ஹெலன் put her hand into running water. Then she spelt WATER. Suddenly Helen understood that water meant something wet running over her hand. She understood that words were the most important things in the world. Words would tell her everything she wanted to know. ஒரு நாள் வந்து ஹெலனுடைய டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெலனுடைய கையை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் கையை காட்டுறாங்க. கையை காட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, WATER அப்படின்ற வேர்டை அவங்க வாசித்து காட்டுறாங்க. உடனே ஹெலன் வந்து ரொம்ப புரிஞ்சிக்கிறாள், WATERனா ஏதோ ஒன்று, அது தொடும் போது நமக்கு ஈரமாக ஆகுது, அது வந்து கையிலேருந்து நழுவி ஓடிக்கிட்டே இருக்குது, அப்போ அது வாட்டர். ஷி அண்டர்ஸ்டூட், அப்போ தான் அவள் புரிஞ்சிக்கிறாள் வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். ஷி அண்டர்ஸ்டூட் தட் வேர்ட்ஸ் வேர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் த வேர்ல்ட். Words would tell her everything she wanted to know. Words தான் வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோமோ எல்லாமே வேர்ட்ஸ் மூலமாக தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும், மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியுன்றதை ஹெலன் வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டா. தேங்க்யூ.